Hi students, this is 12th Business Max, Chapter 2, Exercise 2.7. Okay, here integrating 1 divided by 9 minus 8x minus x square into dx. Okay, so in the denominator, la pathinga na 9 minus 8x minus x square irukku. So first, idhena panikkanum, just it's not in a proper order. First, proper order ezhudhikonga. First, x square term and then x term and then constant term. Okay, first eduthona inga minus irukku, so adanal minus avadhu veliya eduthukonga. So minus veliya eduthinga na x square plus 8x and then minus 9 இப்படி வந்திருக்கும் சோ அப்ப இதுக்கு இப்ப வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எழுதி இருக்கணும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் இது 10th லே படிச்சிருப்பீங்க இப்ப கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வெளிய இருக்க இந்த மைனஸ் சிம்பல் அப்படியே வெச்சுக்கோங்க and then இங்க x square இருக்குனா அதுல ஆஃப் அப்ப x square னக்க x மட்டும் எடுத்துக்கோங்க and then here just put plus symbol and then இங்க 8 இருக்கு x ரோ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குனு பாத்துக்கோங்க 8 இருக்குனா அதுல ஆஃப் அப்ப 8 ல பாத்தீனா 4 so just write whole square இது இந்த டம் மட்டும் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க அண்ட் தென் ரைட்டிங் மைனஸ் சிம்பிள் இருக்குனாக்க ஜஸ்ட் ரைட் மைனஸ் அதாவது இந்த மைனஸ் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க அண்ட் தென் ஹியர் 8 இருக்குன்னா அந்த 8 ஓட டபுள் ஸோ அப்போ 8 பிளஸ் 8னாக்கா 16 ரைட் 16 அண்ட் தென் ஃபைனலி தட் மைனஸ் 9 ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் ஓகே இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த டேர்மில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா மைனஸ் இங்கே எக்ஸ் பிளஸ் 4 இருக்குன்னா ஜஸ்ட் ரைட் எக்ஸ் பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் 16 மைனஸ் 9 இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் சிம்பிள் ஸோ ஜஸ்ட் ரைட் மைனஸ் அண்ட் தென் 16 ப்ளஸ் 9 இஸ் 25 ஓகே அண்ட் தென் இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த மைனஸை உள்ள எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஸோ அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் ஸோ 25 ஃபர்ஸ்ட் ரைட் 25 அண்ட் தென் ஹியர் ஜஸ்ட் மைனஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஓகே ஹியர் 25 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு ஹியர் இந்த 25 நம்ம ஸ்கொயர் டைப்பில் எழுதணும்னாக்கா 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஓகே நவ் வி ஹாவ் டு அப்ளை த ஃபார்முலா கொஷின் தட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸோ அப்போ நம்ம இந்த கொஷனில் இருக்கிற இந்த டேர்முக்கு பதிலாக வி ஹாவ் டு அப்ளை திஸ் ஒன் 5 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது செகண்ட் டேர்மில் எக்ஸ் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கணும் தட் ஃபார்முலா இஸ் 1 டிவைடட் பை 2a லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் மாடுலஸ் ப்ளஸ் சி திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே ஏக்கு பதிலாக நமக்கு இங்கே இருக்கிறது 5 ஸோ ஜஸ்ட் ரைட் 2 இன்ட்டு 5 லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸோ ஏக்கு வந்து 5 இருக்குது ஸோ ஜஸ்ட் ரைட் 5 ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 5 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 5 ஆர் 10 தென் லாக் ஆஃப் ஹியர் 5 ப்ளஸ் 4 தட் இஸ் 9 ஸோ 9 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை இங்கே 5 மைனஸ் 4 மைனஸ் உள்ள எடுத்து போனீங்கன்னா மைனஸ் 4 ஆகிடும் ஸோ 5 மைனஸ் 4 இஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி தட்ஸ் ஆல்